பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 மத்தேயு 5:16 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. இந்த நாளுக்குள்ள இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமா பதித்தரணும். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த நாட்களை கவனித்து பாருங்கள். இந்த நாட்கள் ஒரு இருள் சூழ்ந்து வருகிற ஒரு காலம், ஒரு இருள் உலகம் முழுவதும் சூழ்ந்து வருகிற ஒரு காலத்தை நம்ம பார்க்கிறோம். எங்குமே ஒரு இருளான சூழ்நிலை. வெளிச்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், இருள் ஒரு பயத்தை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், பகலெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அப்படி இருப்போம். இரவு வந்து இருட்டு ஆரம்பித்த உடனே ஒரு பயம் அநேகருடைய உள்ளத்தை கவிக்கொள்ளும். இப்போவாவது எல்லா இடத்துல லைட் வந்து விட்டது, ஸ்ட்ரீட் லைட்டு அந்த மாதிரி பல காரியெல்லாம் வந்துட்டு. ஏன்னா இரவு நேரம் வந்தால் இருள் பயப்படுத்துகிறது என்று. ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், 50 வருஷத்துக்கு முன்னால் யோசித்து பாருங்கள். நான் சின்ன பையனாக இருந்த போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், வீட்டில் சொல்லுவாங்க வெளியில் போய் விளையாடுனா அந்த தெருவிளக்கு எரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடணும், இருட்டுக்கு பிறகு வெளியில் இருக்கக்கூடாது, வெளிச்சத்தோடு வீட்டுக்கு வந்துடணும். இருள் என்பது ஒரு பயம், இருட்டிட்டாலே ஒரு பயம் வந்துடும். நம்ம வீட்டுக்கு நடந்து போகிற பாதையில் கூட பயம் வந்துடும். பகல் நேரத்தில் ஜாலியாக நடந்து போவோம், ஆனால் இருள் ஒரு பயத்தை நம் உள்ளத்தில், இனம் புரியாத பயத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் இருட்டாக இருக்குன்னா அதை போய் ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு வந்து பயமாக இருக்குமா அப்படின்னு பெரிய பிள்ளைகள், பெரிய தம்பிமார் கூட சொல்லுவாங்க. லைட் இருக்குல்ல, லைட்டை போட்டுட்டு போ அப்படின்னு உள்ளே போய் லைட்டு போடுவதற்கு கூட பயம். என்னால் இருள் ஒரு பயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இப்போ உலகத்தில் நடக்கிறதை யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம், அதனால் உலக அளவில் பல தேசங்களுக்குள்ளே பயம் வந்திருக்கிறது, பொருளாதார பாதிப்பு வந்துவிடும், இதுக்கு மேலே யுத்தம் நீடித்தால் நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று ஒரு பயம் அரசியல் தலைவர்களுக்குள்ளே, நாட்டை ஆளுகிறவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இது இப்படியே போனால் என்னவா ஆகுமோ என்கிற பயம். அதே மாதிரி உலகத்தில் பல தேசங்களுக்குள்ளே பஞ்சம் இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கிறது. இலங்கை தேசத்திலே பஞ்சம், ஆப்கானிஸ்தானிலே பஞ்சம், பாகிஸ்தானிலே பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி பாதிப்புகள், ஐரோப்பா நாடுகளில் கூட பஞ்சம் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பித்து விட்டார். இங்கிலாந்து தேசம், பிரான்ஸ் தேசம், அங்கெல்லாம் கூட பெட்ரோல் டீசலுக்கு ரேஷன் முறை வந்து விட்டார். கரண்ட் இவ்வளோ தான் பயன்படுத்தணும், ரேஷன் முறை வந்து விட்டார். இந்த மாதிரி உலக அளவில் பயப்படுகிற சூழ்நிலை. அமெரிக்கா தேசத்தில் பாருங்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனுடைய வேலையாட்களை 5,000 பேர் 10,000 பேர் வேலை விட்டு அனுப்பிடுறாங்க. அமெரிக்காவில் இப்போ 1,000,000 பேர் வேலை இழந்து அடுத்து வேலை தேடுறாங்க. எப்படி எதிர்காலத்தை குறித்த பயம் நிறைய பேருக்குள்ளே வந்து விட்டார். வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பயம், நம்மளே அனுப்பிடுவாங்களோ. இந்த பயம் உலக அளவில் கார்ப்பரேட்டில், ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்குள்ளெல்லாம் வந்து விட்டார். அதே மாதிரி இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுங்க, நிறைய ஏன் போராடுறாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க, மீனவர்கள் ஒரு பக்கம் போராடுகிறார்கள், நர்ஸுமார்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, டீச்சர்ஸ் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஏன், அவங்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு விரோதமாக இந்த சட்டம், இது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குமே, அடுத்து என்ன செய்ய போகிறோம் பயம், மீன்பிடி தொழில் செய்கிறவங்களுக்கு பயம், இதனால் நமக்கு பாதிப்பு வருமே, அங்கே போனால் சுட்டு கொள்கிறாங்க, நம்முடைய படகுகளை பறித்து கொள்கிறாங்க, போகலாமா வேண்டாமா பயம். அதே மாதிரி நர்ஸுமார்கள், எங்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுங்க, எங்களை தற்காலிகமாக பயன்படுத்தினீங்களே, நிரந்தரமாக இருந்தால் தானே எதிர்காலத்தை குறித்த எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்க முடியும். எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லா உலக அளவில் எல்லா இடத்துலையுமே ஒரு பயம், ஒரு இருள் சூழ்ந்து வருகிறார். நீங்கள் பாருங்கள், சீனா தேசத்தில் கொள்ள நோய் மறுபடியும் பரவி பல பட்டணங்கள் முடக்கப்பட்டு விட்டார்.
அது கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறனால செய்திகள் வெளியே வராது. அங்கே யூடியூப்பெல்லாம் இஷ்டப்படி யாரும் பயன்படுத்தி விட முடியாது, எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால் அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. அப்பப்போ சில நிகழ்ச்சிகள் வெளியே வருது. அங்கே கொள்ளை நோயின் பரவுதல்னால ஒரு பயம், வடகொரியாவுக்குள்ள கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது என்கிற பயம், இப்படி உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே கொள்ளை நோயினால் உண்டான பயம், பூமி அதிர்ச்சியினால் உண்டான பயம், இந்த கடைசி கால ஆபத்துகள் என்று இயேசு சொன்னார்ல, மத்த 24 அதிகாரம், அதெல்லாம் இப்போ தீவிரமாய் நடக்க ஆரம்பித்து விட்டார். வட இந்தியாவில் பாருங்கள், ஒரு பட்டணமே அப்படியே புதைந்து கொண்டிருக்கிறார். கட்டடங்கள் கீறல் விழுகிறது, ரோடுகள் கீறுகிறது, கவர்மெண்ட் வந்து திணறுகிறது, என்ன செய்கிறது, அப்படியே புதைந்து கொண்டே வருகிறது. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். எங்குமே மக்களுக்குள்ளே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. வாலிபர்களை கேட்டு பாருங்கள், படித்து முடித்தா எங்களுக்கு எதிர்காலம் என்ன? பெரிய கேள்வி. வேலை இழப்புகள் அதிகம், வேலைக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் இப்போ எந்திரமயமாக்கப்படுகிறது. விஞ்ஞான வளர்ச்சியினால் மனுஷன் செய்கிற வேலையெல்லாம் எந்திரத்துக்கு கொடுக்கப்படுறதுனால மனுஷனுக்கு வேலை இல்லை. அதனால் ஒரு பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும், காரி இருள் சூழ்ந்து வருகிறது. இது குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஏசாயா 60:2 வாசிங்க. ஏசாயா 60:2 வாசிக்க கேட்போம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அந்த காலம் இது ஒரு இருளான காலம். எங்கு மக்களுக்குள்ளே பயத்தையும் திகழையும் கொண்டு வருகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். சபையை எடுத்துக்கொள்ளுங்க. வட இந்தியாவில் இப்பொழுது ஊழிய செய்வது ரொம்ப கடினம். மிஷினரிகள் தாக்கப்படுகிறாங்க. இயேசுன்ற பெயரை சொன்னாலே அடிக்கிறாங்க. ஆராதனைக்கு வரக்கூடிய மக்களை ஓட ஓட விரட்டி அடித்து, பல வருஷமாக 15 வருஷம் 20 வருஷமாக ஆராதிக்கிற மக்களை அந்த சர்ச்சுக்குள்ளே போக விடாதபடி தடுக்கப்படுகிறாங்க. இப்போ சர்ச்சுக்கு போகணுன்னா பயம், ஊழிய செய்யணுன்னா பயம், பொய்யான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் போட்டு முடக்கப்படுகிற காரியம். இப்போ தமிழ்நாட்டில் அதை வர ஆரம்பிச்சிட்டதுனால பெரிய பெரிய மாநாடுகளை சபைத்தலைவர்கள் நடத்தி அரசியல்வாதிகளிடத்திலே மனு கொடுக்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதாக. ஏன் இதெல்லாம் நடக்கிறது? பயம், பயப்படுகிற சூழ்நிலை வந்துவிட்டார். எல்லாருக்கும் ஒரு ஆபத்து உண்டாக்குற சூழ்நிலை வந்துவிட்டார். எந்த நேரம் எந்த அதிகாரி வந்து என்ன கேட்பாரோ, எந்த நேரம் எந்த அதிகாரி வந்து எப்படிப்பட்ட கேள்வி கேட்டு முடக்குவாரோ, எல்லா இடத்துலையுமே ஒரு பயம் காணப்படுகிறது. ஊழியக்காரங்க இடத்துலையும் சரி, அதனால் வாலிபர்கள் மத்தியிலும் சரி, தொழில் செய்கிறவங்க மத்தியிலும் சரி, அடுத்து என்ன மாதிரி தொழிலுக்கான சட்டங்கள் வருமோ. கடந்த சில வருஷங்களுக்குள்ள புந்தன ஆட்சி நடக்கிற காலத்தில் ஜிஎஸ்டி இந்த பண மதிப்பிழப்பீடுனால தமிழ்நாட்டில் மாத்திரம் 50,000 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டு விட்டார். 50,000 ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன தொழில் செய்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டார். இது யார் சொல்கிறது? சட்டசபையில் ரிப்போர்ட் வாசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 50,000னா எத்தனை லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. புதுசு புதுசாக சட்டம், புதுசு புதுசாக டாக்ஸிகள் வர்றதுனால எல்லாருக்குமே பயம். எப்படி தொழில் செய்ய போகிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்கிற பயம் எல்லா இடத்துலையுமே காணப்படுகிறார். இது ஒரு இருளான காலம், இருள் சூழ்ந்து வருகிற காலம். இருளுக்கு அதிபதி பிசாசு. பிசாசானவன் தீவிரமாய் கிரியை செய்கிற காலம்தான் இந்த கடைசி காலம். ஏன்னா இந்த கடைசி காலத்தை குறித்து சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியுங்கள். இது கொடிதான காலம், இது இருள் சூழ்ந்த ஒரு காலம். இயேசு சொல்லுகிறார் யோவான் 9:4 அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 9:4 ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறார். இயேசுவே சொல்கிறார், ஒருத்தரும் கிரியை செய்ய முடியாத, செயல்பட முடியாத ராக்காலம் வருகிறது, ஒரு டார்க்னஸ் பீரியட் வருகிறது என்று இயேசு சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த காலம் ஒரு பக்கம் அப்படியே டார்க்னஸ், இருள், என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இனம் புரியாத பயம்
காணப்பட்டு கொண்டே இருக்கிறார். இது கடைசி காலத்தில், கொடிதான காலத்தில், இருளின் அதிபதியாக இருக்கிற பிசாசானவன் செய்கிற ஒரு காரியம். இந்த பயத்தை வச்சு தான் நம்மை முடக்கி விட அவன் நினைக்கிறான். சாத்தான் எப்பொழுது ஜெயிப்பான், முதலாவது பயத்தை நமக்குள்ளே விதைத்து விட்டால் அவன் சுலபமாய் நம்மை ஜெயிக்க முடியும். ஆனால் தான் உலகத்தையே பயப்படுத்தி அடிமைப்படுத்துவதில் அவன் கவனம் செலுத்துகிறான். எல்லாரும் கவர்மெண்ட் சொன்ன எல்லாம் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க, எதுக்கு போட்டோம்? பயம், தொற்று நோய் வந்துடுமோ அப்படின்ற பயத்தில். வீட்டை விட்டு வெளியே வராதுங்க, உயிருக்கு ஆபத்து, அதனால் வீட்டை விட்டு வெளியவே வரவில்லை, வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டு விட்டோம். பயம், எல்லாரும் பயம் பயம் பயம். இந்த பயத்தை வச்சு தான் சாத்தான் இன்றைக்கு உலகத்தையே முடக்கி போட நினைக்கிறான், சபைகளை முடக்கி போட நினைக்கிறான், அந்த குடும்பங்களை சந்தோஷத்தை கெடுத்து முடக்கி போட நினைக்கிறான். இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். சாத்தான் பயப்படுத்துகிற காரியத்தையெல்லாம் கொண்டு வருவான். அப்போ இன்னும் தீவிரமாக அது வரும், பயங்கரமான காரியங்கள் வரும். இயேசுன்ற நாமத்தை சொன்னாலே தப்புன்ற அளவுக்கு இன்றைக்கு காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். அப்போ எங்கும் ஒரு இருள் சூழ்ந்து வருகிறது, உலகத்தை இருள் சூழும், ஜனங்களை காரிருள் மூடும் என்ற வார்த்தை இன்றைக்கு கண்மண்ணால் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது கடைசி காலம், கொடிதான காலம், இயேசு சொன்ன இருளின் காலம் இது. இந்த இருளை எப்படி ஜெயிக்கிறது? இந்த இருளில் நாம் எப்படி சந்தோஷமாய் வாழ்வது? இருளை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. இருளை ஜெயிக்கணும், இருளை வெற்றி பெறணும்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு, வெளிச்சம். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட்டு இருளை போ, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இருளை போ அப்படின்னா போகுமா? போகாது. இருளை விரட்டுவதற்கு ஒரே ஒன்று தான் வல்லமை உண்டு, வெளிச்சம். வெளிச்சத்துக்கு தான் இருளை துரத்துகிற வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கட்டளையிட்டாலும் இருள் போகாது, ஜபம் பண்ணாலும் இருள் போகாது, உபவாசம் பண்ணாலும் இருள் போகாது, ஆனால் வெளிச்சத்தை கொண்டு வந்து தான் இருள் போய்விடும். அல்லேலூயா. கரண்ட்டு போயிட்டு திடீர்னு வீட்டில் ரூமெல்லாம் இருட்டாகிவிட்டார், உடனே நம்ம ஒரு மெழுகுவத்தியை பொறித்து கொண்டு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வெளி அந்த இருள் விலக ஆரம்பிக்கிறது, அந்த இருள் விலக ஆரம்பிக்கிற வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகும். அப்போ வெளிச்சம் தான் இருளை ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அப்போ உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் இருளினாலே உலகத்தை மூடி பயப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய காரியத்தை சாதிக்க நினைக்கிறான். அந்த இருளை போக்குவதற்கு வெளிச்சம் உண்டாக்கப்பட வேண்டும். அந்த வெளிச்சம்தான் நீங்க, அந்த வெளிச்சம்தான் நீங்க, அந்த வெளிச்சம்தான் நீங்க. நீங்க எழும்பி பிரகாசித்தால் வெளி இருளை ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. இருளை ஜெயிக்க உங்களாலே முடியும், இருளை மேற்கொள்ள நம்மாலே முடியும். யாரால? வெளிச்சமாய் இருக்கிறவங்களால தான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வெளிச்சத்தின் மூலமாகத்தான் இருளை துரத்த முடியும். அதனால தான் தேவன் உங்களை மென்னை அழைத்து, என் பிள்ளைகளே நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது என்ன சொன்னாரு? யோவான் 9:5 உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன். உலகத்தில் இருக்கும்போது நான் ஒளியா இருக்கிறேன். ஆனால் தான் இயேசு போன இடத்திலெல்லாம் இருள் விலகினார். அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நடந்து 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 போய் சுவிசேஷம் சொல்ல காரணம், இந்த இருளை துரத்துவதற்காக எல்லா பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அவர் போனார். அதனால் அவர் ஒளியாக இருந்தார். போகிற இடெல்லாம் மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? இயேசுவாகிய அந்த ஒளி. யோவான் 1:9 பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. உலகத்தில் சில பொய்யான ஒளிகள் இருக்கிறது, மனிதனால் உண்டாக்கப்படுகிற ஒளி. கடவுள் ஒளியாக இருக்கிறார்னு எல்லாரும் நம்புகிறோம்,
அதனால் இந்த இந்த வெளிச்சத்தில் கடவுள் இருக்கிறார், இந்த ஒளி அந்த ஒளின்னு சொல்லி மனிதனால் ஏமாற்றப்படுவதற்கு உருவாக்கப்பட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒளியை காண்பிக்கிறார்கள். ஆனால் மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. அவர் தான் இருளை போக்க முடியும். ஆமென். அந்த இருளை போக்குகிற ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த இருளான நாட்களில் அதிகமாக நம்ம வெளிச்சம் வீசினா இருளை ஜெயித்து விட முடியும். இந்தியாவில் இருக்கிற இருளை நம்ம விரட்டி விட முடியும். அதுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், இந்த வெளிச்சம், இந்த ஒளி, என்னென்ன வெளிச்சம் என்ற வேதத்தில் சில காரியம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம சுருக்கமாக தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 60 முதலாம் வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அன்று சொல்றார், என் பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்து விட்டது. நீ எப்போ ரட்சிக்கப்பட்டியோ உனக்குள்ள இந்த வெளிச்சம் வந்து விட்டது. இப்ப நீ எழும்பி பிரகாசி, நீ இருளை துரத்தி விடுவாய், இருளை நீ மடங்கடித்து விடுவாய், இருளை நீ ஜெயித்து விடுவாய். நீ தான் எழும்பி பிரகாசிக்கணும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் தான் அந்த ஒளி, நீங்கள் தான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று முதலாவது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 5:14 வாசிங்க, கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது இந்த இருள் போக வேண்டுமானால், இருளை ஜெயிக்க வேண்டுமானால், என் மகனே, என் மகளே, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க எழுமி பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டால் இருள் விலக ஆரம்பித்து விடும், எங்க வெளிச்சம் உண்டாக ஆரம்பித்து விடும். நீங்க தான் வெளிச்சம், நீ தான் எழுமி பிரகாசிக்கணும். இருக்கிற உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்க அப்பார்ட்மெண்ட்ல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க தான் வெளிச்சம், நீங்க ஒளி வீசணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காலத்துல தெருவிளக்கு ஒரு எண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றி வைக்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்ச நாள் பார்த்தேன், சின்ன வயசில் ஞாபகம், ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் கிராமத்தில் தெரு மூலைக்கு மூலை ஒரு கல் தூண் கட்டியிருப்பாங்க, கல் தூண், அதுக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கும், பெரிய ஒரு விளக்கு இருக்கும். சாயங்காலம் ஆன உடனே பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஆள் வரும், ஒரு ஏணி கொண்டு வருவார், ஏணியும் எண்ணெயும் தீப்பெட்டியும் கொண்டு வருவோம். வந்து அந்த கல் தூணுக்கு மேலே அந்த விளக்கு இருக்கும், அதை கண்ணாடினால் மூடி இருப்பாங்க. அதை திறந்து அந்த விளக்கு திரியெல்லாம் சரி பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவோம். அப்போ அந்த இடத்துலலாம் வெளிச்சம் வந்துடும், அது தெரு விளக்கு. இப்போல்லாம் கரண்ட் விளக்கு வந்துட்டு சுவிட்சை போட்டால் எரியுது இல்லை. அந்த காலத்தில் தெருவில் அது மாதிரி விளக்கு வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன், இப்போவுமே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில். அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் விளக்கு வந்தது. அப்போ ஒவ்வொரு தெரு மூலையில் இருக்கும், அதை வந்து கொளுத்திட்டு போனால் அந்த தெருவில் கொஞ்சம் தூரம், சில அடிகள் தூரம் வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ பயம் இல்லாமல் நடக்க முடியும், அந்த பயத்தை மாற்றுவதற்கு. அந்த அப்புறம் கொஞ்சம் காலான பிறகு தெருவிளக்கு போஸ்டில் வச்சு சுவிட்சை போட்டால் ராத்திரி ஆனால் லைட் வந்துடுது, தெருவிளக்கு போட்டுடுறாங்க, இப்போ எல்லா இடமும் லைட்டு வந்து விட்டது. அதே மாதிரி லைட் எல்லா இடத்துல போட 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 இருள் விலகி ஒரு வெளிச்சம் வந்து விடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கிராமத்துக்கு நீ தான் வெளிச்சம், நீ தான் லைட்டு விளக்கு, நீ தான் ஒளி வீசணும். உன்னுடைய வெளிச்சத்தினால இருள் அப்புறப்படுத்தப்படும். அப்போ நீ எழும்பி பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். உங்கள் வாழ்க்கை மூலமாகத்தான் வெளிச்சத்தை மற்றவர்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை மூலமாக தான் வெளிச்சம் வீசணும், அதன் மூலமாக தான் இருள் மாறும். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்களா? நீங்கள் ஒளி வீசுறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்க்குறவங்க வெளிச்சத்தை பார்க்குறாங்களா?
இயேசுவை பார்க்கறாங்களா? இயேசு தான் அந்த வெளிச்சம். அவரிடத்திலிருந்து நம்ம ஒளியை வாங்கி நம்ம பிரகாசிக்கணும். அப்போ உங்க மூலமா அந்த வெளிச்சத்தை மற்றவங்க பார்க்கறாங்களான்னு யோசித்து பாருங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆராதனைக்கு நான் போயிருந்தேன். இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னால ஒரு ஆராதனை நடக்கல, கேரல் சர்வீஸ்ன்னு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து குடும்ப குடும்பமாக பாட்டு பாடுவாங்க, அப்புறம் வாலிபர் சங்கம் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக பாடுவாங்க. அப்போ வந்து பாடலுக்கு யார் பாடினாலும் சான்ஸ் கொடுப்பாங்க, அன்றைக்கி வந்து பாடிடலாம். அப்போ ஒவ்வொருத்தராக பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாலிபன் வந்தான். ஒரு வாலிபன் வந்து சொன்னால், நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு பாடினேன், தத்தக புத்தகான்னே ஒரு ராகமும் இல்லை, இதெல்லாம் ஒரு பாட்டு பாடினேன், எல்லாம் சிரித்தாங்க. அவன் சொன்னான், சிரித்த உடனே, நான் வந்து ஒரு காரியம் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், கடவுளே இல்லை அப்படி தான் நான் பேசி கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இயேசுவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரை பற்றி ஒரு பாட்டு பாடினேன். நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, சபையில் சேரலை, இப்போ தான் இயேசுவை விசுவாசித்து அவர் மெய்யான கடவுள்னு அறிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் அவரை பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். சபையார் எல்லாம் அவனை கவனித்து பார்க்குறாங்க. அப்படியே என்ன சொல்ல போகிறான் இந்த வாலிபன் அப்படின்னு பார்த்தா சொன்னான், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தவன், வேலை தேடி சென்னைக்கு வந்தேன், வேலை தேடி, அப்போ எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, என் கூட படித்த ஒரு நண்பர், காலேஜில் என் கூட படித்த நண்பர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர்கிட்ட கேட்டேன், என் வீட்டில் தங்கிக்கப்பா, நீ தங்கிட்டு வேலை தேடு, ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொன்னார். கொஞ்ச நாளாக வந்து அவர் வீட்டில் தங்கி இருக்கிறேன். அவர் வந்து ஜெபம் பண்ணுவார், பைபிள் வாசிப்பார், அவருடைய வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டே என்ன, ஒரு நாள் என்கிட்ட இயேசுவை பற்றி பேசி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் இயேசு என்னை வந்து மதம் மாற்றவோ இயேசுவை பற்றி சொல்லவோ முயற்சி பண்ணவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணுவார், அவர் பைபிள் வாசிப்பார், அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியுமா? ஒரு வாலிபன் இந்த காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். அவருடைய வாழ்க்கையின் பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்க சுபாவம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியம், இதெல்லாம் நான் கவனித்தேன். பல நாட்களாய் அவரோடு தங்கியிருக்கும் போது நான் வேலை தேடி தேடிட்டு வருவேன். அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்தேன். வித்தியாசமாக இருக்குது, இப்படி ஒரு ஆளை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே, இப்படியும் ஒரு வாலிபன் இந்த காலத்தில் வாழ முடியுமா? அப்படின்னா இவர் சொல்லுகிற இயேசு உண்மையாக இருக்குமோ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்த. இவர் ஜெபம் பண்ணுகிற இயேசு, இவர் வாசிக்கிற பைபிளில் சொல்லப்பட்ட இயேசு உண்மையாக இருக்குமோ? ஏன்னா இவருடைய லைஃபு வித்தியாசமாக இருக்குது, நான் அப்படி வேற எங்கேயும் பார்த்ததில்லையே. அப்போ இந்த இயேசுவை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும் சொல்லி என் நண்பர் மூலமாய் நான் ஆலயத்துக்கு வந்தேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டேன். இப்போ நான் இயேசுவை கடவுளாய் விசுவாசிக்கிறேன். அதற்கு காரணம், யாரும் எனக்கு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை, நான் பார்த்த என் நண்பனுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. பாருங்கள், ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை பிரகாசித்ததினால இருளில் இருந்த ஒரு வாலிபன் இயேசுவை அறிந்து கொண்டான். உங்களை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, என்னையே கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க பைபிளை தூக்கிட்டு பக்தியாக, தண்ணி எடுக்க வந்தால் குழாயில் சண்டை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இவங்க கிறிஸ்தவங்களா? அவங்க எங்கே ஒளி வீசுகிறோம், எங்கே வெளிச்சம் வீசுகிறோம்? அப்போ நீங்கள் தானே வெளிச்சம், நீங்கள் தானே ஒளி வீசணும், உங்களுடைய வாழ்க்கை ஒளியாக பிரகாசிக்கணுமே. உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணுமே, உங்களை பார்க்குறவங்க வெளிச்சத்தை பார்க்கணுமே. நான் தானே வெளிச்சம், எங்கள் கிராமத்தில் நான் தானே இயேசுவாகிய வெளிச்சத்தை பரவ செய்யணும், அந்த இருள் விலக வேண்டுமானால் நான் வெளிச்சமாக இருக்கணுமே. நான் ஒளியாக இருக்கிறேனா வெளிச்சமாக இருக்கிறேனா, அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஒரு சமயம் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சகோதரி தாயாரை சந்தித்தேன். அவங்க ரொம்ப பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பேச்சிலிருந்தே தெரிந்தது அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க பேச்சின அந்த லாங்குவேஜில் எனக்கு தெரிந்தது. பெரிய ஆஃபீஸராக இருக்கிறாங்க.
அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்கள பார்த்தா கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரி தெரியல, பிரைஸ்தலாட்டுன்றீங்க, தோத்திரம்லாம் சொல்கிறீங்க, என்ன தெரியுதுன்றீங்க. நாங்கள் நான் கேட்டேன், ஆமாம் பிரதர் உங்களை தெரியும், நான் அவங்களுடைய மெசேஜெல்லாம் கேட்டிருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படி இந்த இயேசு அறிந்து கொண்டீங்க? அவங்க சொன்னாங்க, நான் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கும்போது, யூனிவர்சிட்டியில் நான் ஒரு ப்ரொஃபஸராக வேலை செய்யும்போது, அதே யூனிவர்சிட்டியில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி ப்ரொஃபஸராக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையை கவனித்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, சிரித்த முகமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, கணவர், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பாடம் நடத்தும் போது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, எல்லாத்துகிட்டையும் சாந்தமாக இருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய கேள்வி, எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க, சிரித்த முகமாக இருக்காங்க, இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதா? நான் எனக்கு எத்தனை பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவர், பிள்ளைகள், பல நெருக்கங்களை சந்திக்கிறோம், சோர்வு வருது, அப்படியே துக்கமாக வந்து பாடம் நடத்துக்கிறோம், இவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. உங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, இருக்குது, கணவர், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையான்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கீங்க, சிரித்த முகமாக இருக்கீங்க, அன்பாக இருக்கிறீங்க, எங்கே நீங்கள் கோவப்பட்டோ எரிச்சல் பட்டோ பார்க்கல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டாலும் ரொம்ப பொறுமையாக அன்பாக பேசுகிறீங்க, எனக்கு அந்த டென்ஷன்லாம் ஆயிடுது, நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டேங்கிறீங்க, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக அப்படி இருக்கிறீங்க? அதை எனக்கு ஆச்சரியம், உங்களை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னை சந்தோஷமாக வச்சிருக்கிறார், இயேசு என்னை இப்படி தான் இருக்க சொல்லி இருக்கிறார், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், எல்லார் வீட்டிலும் என்ன பிரச்சனை, வீட்டுக்கு வீடு இருந்தால் வாசப்படி இருக்கிற மாதிரி என்ன, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை இருக்குது, காரியம் இருக்குது, ஆனால் அது ஒன்று என்னை மேற்கொள்ளாது, என்ன எனக்குள்ளே இருக்கிற இயேசு எனக்கு ஜெயம் தருவார், எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வச்சிருவேன், அவர் என்னை சந்தோஷமாக வழி நடத்துகிறார், அதனால் எனக்கு டிப்ரெஷன் கிடையாது, மன அழுத்தம் கிடையாது, யார் மேலும் கோபம் கிடையாது, எரிச்சல் கிடையாது, எப்பவுமே என்னை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். இப்படி முடியுமா? இப்படி ஒரு முடியுமா? இயேசுவால் முடியும். அப்போ அந்த இயேசுவை நான் அறியணுமே அப்படின்னு சொல்லித்தான் அந்த சகோதரி மூலமாக நான் இயேசுவை அறிந்து கொண்டு நானும் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நான் ரட்சிக்கப்பட்டேன். இவ்வளோ நல்ல சாட்சி பார்த்தீங்களா? நீங்கள் வெளிச்சம் வீசுறீங்களா? உங்கள் வெளிச்சத்தை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? உங்கள் சுபாவத்தை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஐயோ, நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எவ்வளோ சாந்தமாக இருக்கிறீங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, உங்கள் இந்த இதுக்கு என்ன ரகசியம், இயேசு, அந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? நீ அதான் வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசிங்கள் என்று சொன்னாரே, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னு சொன்னார், என்ன அர்த்தம்? போராடலாம் மெழுகுவத்தி கொண்டு போறதா? நான் வெளிச்சமா இருக்கேன் பாருங்க, வெளிச்சமா இருக்கேன் பாருங்க அப்படின்னு மெழுகுவத்தி கொண்டு போறதா? உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களோட பேசணும், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கை முறை பேசணும். எப்படி உள்ள சாந்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ சில ஊழியக்காரங்களே வந்து டிப்ரெஷன் ஆயிட்டேன், டிப்ரெஷன், ஐ எம் டிப்ரெஸ்ட். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இயேசு கூட இருக்கிற எப்படி டிப்ரெஷன் ஆக முடியும்? எனக்கு வேலைக்கு கொள்ளவே முடியல. சில ஊழியர்கள் சொல்றாங்க, ஐ எம் டிப்ரெஸ்ட், மன அழுத்தத்துள்ளா, எப்படி, ஹவ்? அப்ப இயேசு எங்க? வேர் இஸ் ஜீசஸ்? இயேசு என் கூட இருக்க, இயேசு கூட இருந்தா எப்படி டிப்ரெஷன் வரும்? என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? இல்லை, வெளிச்சமும் இருக்குது, இருளும் இருக்குன்னு அது எப்படி இருக்கும்? வெளிச்சம் வந்துட்டா இருள் போயிடும். இல்லை, இந்த ஒரு மத்தியில் கொண்டு வெளிச்சத்தை, இந்த பக்கம்லாம் வெளிச்சம், இந்த பக்கம்லாம் இருட்டுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் நோ டிப்ரெஷன். டிப்ரெஷன் இருந்தா இயேசு உங்கள்கிட்ட இல்லைன்னு அறுத்தம், நீங்க அவரை முடக்கிட்டீங்கன்னு அறுத்தம், உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கூடாதபடி எதையோ போட்டு மூடிட்டீங்க. Something wrong. விளக்கு இருக்குறங்க, ஆனா வெளிச்சம் இல்ல, பாதி வெளிச்சம் பாதி இருட்டா இருக்குது, பாதி சந்தோஷம் பாதி டிப்ரெஷன். Something wrong. அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும்,
சின்ன வயசில் நான் இருக்கும்போது கிராமத்தில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் எனக்கு ஞாபகம், வீட்டில் இருட்டு ஆரம்பித்த உடனே எங்கள் சொல்லி வீட்டுக்கு வந்துடணும், அது மாதிரி வீட்டுக்கு வந்துடும், வந்தால் அந்த 6 மணி இருள் சூழ்ற நேரம் என்ன நடக்கும்னா, எங்கள் அம்மா 4-5 விளக்குகளை வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கலாம் சிம்மினி விளக்கு, பார்த்துருக்கீங்களா? சிம்மினி எப்படி மூடி இருக்கும், சின்ன விளக்காக இருக்கும் சிம்மினி விளக்கு. அப்புறம் அரிக்கன் லேம்ப் பார்த்துருக்கீங்களா? அரிக்கன் லேம்ப் அப்படியே பெருசாக அப்படியே தூக்கி தூக்கிட்டு போகலாம், அப்படி அரிக்கன் லேம்ப். இதெல்லாம் வீடுகளில் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து அந்த ராத்திரி ஆகிற நேரத்தில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த திரியெல்லாம் சரி பண்ணி எண்ணெய் ஊற்றி அப்புறம் அந்த வெளிச்சம் வெளியே வரணுமானா அந்த சிமினி இருக்குல்ல அது கண்ணாடியாக இருக்கும். அப்புறம் அந்த அரிக்கல் லேம்பில் சிமினி வேறு மாதிரி இருக்கும், அதில் வந்து புகை அடித்தோடனே கருப்பாக இருக்கும், அது வெளிச்சம் தெரியாது. அதனால துணியை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, சாம்பலை வச்சு அப்படி க்ளீன் பண்ணுவாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கிறேன் அதெல்லாம். அப்போ பார்த்தா அந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அப்புறம் நீங்கள் நெருப்பை கொளுத்தி வச்சிங்கன்னா நல்ல வெளிச்சம் வீசும். சில சமயத்தில் ரூமில் வந்து அப்போ அரிக்கலாம்பு வச்சுலாம் நான் படிச்சிருக்கிறேன், அந்த சின்ன சிம்மினி விளக்கெல்லாம் வச்சு படிப்போம், ஆளு கொண்டு கொளுத்து கொடுத்து வச்சு படிங்க அப்படின்னு, அதை வந்து கொண்டு வச்சு அதில் உட்காந்தா படிக்கிறது. அப்போ விளக்கெல்லாம் லைட்டு, எங்கள் ஊரில் அந்த காலத்தில் லைட் எரியும் ஆனால் வெளிச்சம் இருக்காது, கரண்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப வரும், அதனால் டியூப்லாம் எரியாது, அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ இந்த சிமினி விளக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும், இந்த பக்கம் இருட்டாக இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன், ஒரு விளக்கு கொண்டு வச்சுருக்குது, இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும், இந்த பக்கம் இருட்டாக இருக்கு, ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த உள்ளே எரிகிற அந்த நெருப்பு அந்த தழலில் அதில் மிஸ்டேக் இல்லை, வெளியே கவர் பண்ணியிருக்குல்ல அந்த கிளாஸு, இந்த பக்கம் தொடச்சிருக்கு கறி இல்லை, இந்த பக்கம் கருப்பாக இருக்கு. அந்த கறி தொடக்கப்படாதனால ஒரு பக்கம் என்ன இல்லை, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் வெளிச்சம் வீசுது அப்படியே முகத்தில், வேலைக்கு போகும்போது முகம் செத்து போயிடுது, பாதி தான் வெளிச்சம் வீசுது, ஒரு பக்கத்தில் வெளிச்சத்தை காணுமே. இதான் சிமினி விளக்கு போட்டு காமிக்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் தெரியும்ப்பா, எல்லாருக்கும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்கும் சிமினி விளக்கும் தெரியும், அரிக்க லேம்பும் தெரியும், ஆமீன், பெட்ரமாக்ஸ் லைட்டும் தெரியும், பார்த்துருக்கீங்களா? நாங்கள் முதல் முதல்ல ஜபக்குள்ளே நடத்தின போது ஒருத்தர் பெட்ரமாக்ஸ் லைட்டு வாங்கி கொடுத்தாங்க பாருங்க, எங்களுக்கு என்னவோ பெரிய ஒரு பொக்கிஷமே கிடைச்ச மாதிரி. ஏன்னா நாங்கள் முதல்ல ஜபக்குள்ள போதெல்லாம் அந்த அரிக்க லேம்பு வச்சு தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜபக்குழுவில், அப்புறம் மெழுகு ஊற்றி வச்சுருப்போம், அப்புறம் ஒருத்தர் பெட்ரமாக்ஸ் லைட் வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டு கேஸ் அடித்தா பளிச்சுன்னு தெரியும், தொங்க விட்டுறாரு மத்தியில், அதை வச்சு நாங்கள் ஜபித்தோம் ஜபக்குழுவில், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, சிம்மினி விளக்காக இருக்கீங்களா, பெட்ரமாக்ஸ் லைட்டு மாதிரி இருக்கீங்களா, எந்த மாதிரி விளக்காக நீங்கள் வெளிச்சம் வீசுறீங்க? உங்கள் வெளிச்சந்தான் உங்கள் கிராமத்தில் இருக்கிற இருளை விளக்க முடியும், உங்கள் வெளிச்சந்தான் உங்கள் தெருவில் இருக்கிற இருளின் ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும், உங்கள் வெளிச்சந்தான் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற பிசாசாகிய இருளை துரத்த முடியும், உங்க வெளிச்சம் தான் நீங்க படிக்கிற இடத்துல கிரியை செய்கிற சாத்தானுடைய இருளை விரட்ட முடியும். நீங்க நான் வெளிச்சம், அதனால தான் ஆண்டவர் சொல்ல எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏன் இருட்டு காணப்படுகிறது? ஒரு பகுதியில் சுத்தம் பண்ணுங்க, விளக்க சுத்தம் பண்ணுங்க, அந்த சிமினியை சுத்தம் பண்ணுங்க, அந்த பகுதியில் இருள் அந்த புகை பிடிச்சு கருப்பா இருக்குது, அதை சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணிட்டான், அந்த பகுதி முழுவதும் ரூம் முழுவதும் வெளிச்சமாகிவிடும். அப்ப வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருள் நிறைய பாதிப்பை உண்டாக்கும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அவங்க இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா கணவர் வந்து ஜெபத்தில் நிற்பார், பக்தியை ஏசெல்லாம் வெறுக்க மாட்டார், அவருடைய மனைவியை சர்ச்சுக்கெல்லாம் அனுப்புவார், அவர் ஜெபிக்க வந்தால் பயபக்தியாக நிற்பார், ரொம்ப அன்பானவர், அவர் இந்து நண்பர் ஆனால் ரொம்ப அன்பானவர், ரொம்ப தாழ்மையானவர் அப்படி இருப்பார். நான் சொல்லுவேன், கணவரும் ரட்சிக்கப்படணும், நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் கணவருடைய ரட்சிப்புக்காக அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் ரட்சிக்கப்பட முடியல, இத்தனை வருஷமாக ஜெபிக்க ரட்சிக்கப்பட முடியலன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார், இவர் ஒரு இந்து நண்பர், அதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்தவர் வேலை, அவர் தான் பெரிய ஆஃபீஸர்,
கிறிஸ்தவர் வேலை செய்கிறார். அவர் சர்ச்சில் செக்ரட்டரி, சர்ச்சில் என்னது செக்ரட்டரி, அவர் வந்து அங்கே அவர் தான் பெரிய ஆஃபீஸர். அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் கிறிஸ்டியனு, அவர் தான் பெரிய ஆஃபீஸரு, எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறார். எல்லாத்துக்கும் என்ன வாங்குறாரு? எவ்வளோ சாட்சி பார்த்தீங்களா, பிரகாசிக்குது வெளிச்சம். வேலை செய்கிற இடத்துல லஞ்சம். ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சில் பயபக்த டயிரெலாம் கிட்ட வந்த செக்ரட்டரி, ஐ எம் த செக்ரட்டரி ஆஃப் த சர்ச். சர்ச்சு வேலை செய்கிற இடத்துல இருள், லஞ்சம். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவர் வருவார் பெரிய ஆஃபீஸரில் கையெழுத்து போட்டுட்டு, எனக்கு சர்ச்சில் ஒரு கமிட்டி மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு லீவ் எடுத்துட்டுல போகணும், வேலைக்கு கையெழுத்து போட்டுட்டு போகிறது. வேலை இங்கே வேலை செய்யாமல் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கி கொண்டு வெளியில் நான் ஊழியம் செய்ய போகிறேன், சர்ச்சில் மீட்டிங் நீ போயிடுறது, வெளியே போயிடுறது, ஒரு வேலை உருப்படியாக செய்கிறதில்லை. இவர் சொல்கிறாரு, அந்த ஆள் போகிற சர்ச்சுக்கு நான் இப்படி போகிறது? அந்த ஆள் சொல்கிற இயேசு உண்மைதானா? லைஃப்பில் இயேசு இல்லையே. அந்த ஆள் ஏமாத்துறாரு, லஞ்சம் வாங்குறாரு, சம்பளத்துக்கு ஏற்றபடி உழைக்கலை, ஏமாற்றுகிறார். வாங்குற சம்பளமே ஏமாற்றி வாங்குற சம்பளம். அதை பார்த்து பார்த்து இந்த கிறிஸ்தவங்களே வேண்டாம், நீ சர்ச்சுக்கு போறியா போயிட்டு வா, என்ன அந்த கிறிஸ்தவங்களோட சேர்க்காது, நான் வரல அவங்களோட. எப்படி சாட்சி பார்த்தீங்களா? அப்போ இடரல் உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் இல்லை இருள், வேலையில் பிரகாசிக்கணும் இல்லை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்குதா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்களா? மற்றவங்க இயேசுவை பார்க்க முடிகிறதா? தானியலுடைய வேலையிலே அவனை குற்றப்படுத்துவதற்கு முகாந்தரம் தேடினாங்க, இவன் பிந்தி வர்றானா, லேட் கமரா பாருங்க, கையெழுத்து எப்போ வைக்கிறான், ஏமாத்துறானா பாருங்க, தானியல் வேலை முடியறதுக்கு முன்னால் வீட்டுக்கு போகிறானா பாருங்க, லஞ்சம் வாங்குறானா, ஏமாத்துறானா பாருங்க. செக் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்ட், டைமுக்கு வருவான், கடினமாக உழைப்பார், டைம் முடிஞ்ச பிறகு தான் போவார், ஏமாற்ற மாட்டார், பெர்ஃபெக்ட். வெளிச்சம், தானியல் ஒளி வீசினார், வெளிச்சமாக இருந்தார், யாருமே குறை கண்டுபிடிக்க முடியல. உங்கள் வேலையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க குற்றம் சொல்கிற மாதிரி, குறை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய லைஃப் இருக்குதா? அதில் வெளிச்சமாக இருக்கிறீங்களா? ஒளி வீசுறீங்களா? உண்மையா யோசித்து பாருங்க. இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவரே, நான் வெளிச்சம், என் வெளிச்சம் பிரகாசிக்கணுமே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், பிரகாசிக்கணும், அதுக்கு தடையாக இருக்கிற காரியத்தை எல்லாம் மாற்றணும். நம்ம எந்த அளவுக்கு இதில் அக்கறை செலுத்தணும் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, இதில் மட்டும் கவனம் செலுத்துகிறோமே, இதெல்லாம் எதுக்காக? நம்ம பிரகாசிக்கணும் கர்த்தர் விரும்பி தான் இந்த அனுபவத்தெல்லாம் நமக்கு தருகிறார். இந்த இருள் நிறைந்த உலகத்தில் என் பிள்ளைங்க வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம்? இந்த டிஜே தினகரன் அவங்க ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்டேட் பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க, ஸ்டேட் பேங்கில் பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க. மெட்ராஸில் இந்த பீச் ஸ்டேஷனுக்கு முன்னால் சர்க்கிள் டாப்புன்னு ஒரு பெரிய ஆஃபீஸ், அதில் தான் அவங்க இருந்தாங்க பெரிய ஆஃபீஸராக. அதனால் வேறு பேங்கெல்லாம் விசிட் பண்ணுவாங்க, அது மாதிரி அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணால் அவங்கள்ட்ட தான் கால் பண்ணுவாங்க பேங்க் மேனேஜர்ஸ். ஒரு நாள் அவங்க டியூட்டியில் இருக்கும்போது இவங்க இங்கே நிறைய வேலை, அவங்கள சந்திக்க நிறைய பேர் வருவாங்க, பேங்க் மேனேஜர்ஸ் வருவாங்க, பேங்க் சம்மந்தமாக பேச ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் இது எப்படி சார் செய்யணும், இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னா இவங்க தான் அது ஆலோசனை கொடுக்கணும், இவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, சார் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இது எப்படி கவனிங்க, அவ்வளோதான் சொல்லணும், சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டார். அஞ்சு நிமிஷம் கழிச்சிரு மறுபடியும் அந்த ஆள் ஃபோன் பண்ணுறார், ஃபோன் பண்ணி, சார் எனக்கு புரியல சார், இது எப்படி சார் செய்கிறது, விளக்கமாக சொல்லுங்கள். சரி, ரெண்டாவது முறை பொறுமையாக சொன்னாங்களாம், இதை எப்படி செய்யுங்க, இந்த அக்கௌண்ட் இப்படி தான், இந்த அக்கௌண்ட்டுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நம்முடைய பேங்க் ரூல், எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி சார் அப்படின்னு வச்சுட்டார். இவங்களுக்கு ரொம்ப பிஸி, ஆள் முன்னால் இன்னும் ஆட்கள் இருக்காங்க பேசிக்கிட்டு, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணுறார், அதே ஆள் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு பேசுகிறார். புரியலைன்னா ஏயா மேனேஜரை வந்த வையா அப்படின்னு கோபத்தில் ஃபோனை வச்சுட்டாங்க. ரெண்டு முறை விலைக்கு சொல்லியாச்சு, இன்னும் அந்த ஆள் கேட்குறான்னு சொல்லி டக்குன்னு கோவம் வந்துட்டு நிறைய பிஸியாக இருக்கான்னு வச்சுட்டாங்க. அந்த ஆள் ஒரு இந்து மனுஷன்,
ஒரு வாரம் கழிச்சு அவர் இந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்கார். மெயின் ஆஃபீஸுக்கு வந்த பிறகு தினகரனை பார்க்க வந்திருக்கார். ஆஃபீஸரில் அவங்களை பார்க்க வந்தபோது, சார் அவன் பேசும்போது சொல்லலாம், ஏன்னா இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். சார் நீங்கள் இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல சார். கோபத்தில் ஃபோன் வச்சுட்டாங்கல்ல அதுக்கு. நீங்கள் இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல சார். ஒரு வார்த்தை சொன்னாராம், இவனுடைய உள்ளத்தில் ஈட்டி வச்சு குத்தின மாதிரி இருந்ததாம். ஒரு தினகரன் சொன்னாங்க, ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஆளுக்கு பதில் சொல்லியிருக்கலாமே, நான் இருந்த டென்ஷனில் கோவப்பட்டதுனால அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் ஒரு ஊழியக்காரன், நான் கோவப்பட்டேன்னு அவன் வேதனையோடு சொல்கிறானே, இனி எப்படி நான் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்ல முடியும், நான் இயேசுவை பற்றி எப்படி அவனுக்கு சொல்ல முடியும், அப்படி வேதனைப்பட்டு அவங்க சொன்னாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுதாங்களாம். 3 days ஃபாஸ்ட் பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் எப்படி நம்ம அவனுக்கு போயிட்டு இயேசுவை பற்றி உம்மை பற்றி அவனுக்கு சொல்ல முடியும், நான் இப்படி கோவப்பட்டுட்டேனே, என் சாட்சியை இழந்துட்டேனே, எவ்வளோ சின்ன ஒரு காரியத்துக்கு எவ்வளோ சீரியஸாக எடுத்து ஜெபிக்கிறாங்க பாருங்க. என் ஆண்டவருக்காக நம்ம ஒளி வீசணுமே, வேலை செய்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கணுமே. என்னை யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை. அப்போஸ் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? அப்போஸ் நடவடிக்கைகள் 2:2 பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, அவங்களுக்குள்ள கபடு கிடையாது. கூடி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஒருவருக்கொருவர் சந்தோஷம், ஐக்கியம், அன்பு, ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்வது இல்லை, ஒருவரை ஒருவர் புறங்கூறுவது இல்லை, ஒருவரை ஒருவர் காயப்படுத்துவது இல்லை. கபடு என்பது அவளுக்குள்ள இல்லை. கபடற்ற ஒரு இருதயம் அவளுக்குள்ளே காணப்பட்டது. கபடில்லாத ஒரு இருதயத்தோடு மன மகிழ்ச்சி சந்தோஷமா இருந்தாங்க. அதனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் இவங்க இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ள சூதுவாதம் இருக்காது, கபடு இருக்காது, அவங்களுக்குள்ள பொறாமை இருக்காது, பெருமை இருக்காது, அடுத்தவங்களை கவிழ்க்கிற புத்தி இருக்காது, கபடற்றவர்கள். இதுதான் முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாசிகளை குறித்து கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கிற ஒரு சாட்சி. அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள், அவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. அதனால ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் அவளை மேன்மைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:13 வசனம் பாருங்க. பலத்த அற்புத அடையாளம் நடந்தது. அனனியா சப்பீரால் விழுந்து செத்தார்கள். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஆண்டவர் அறியாதவங்க, புறஜாதியார், ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்களுக்குள்ள கபடு சூதுவாது இருக்காது, இவங்க எல்லாம் உண்மை உள்ளவர்கள், இவங்க இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று ஜனங்கள் மேன்மைப்படுத்தினார்கள். உங்களையும் என்னையும் குறித்து நம்ம வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, நம்ம வீடு இருக்கிற இடத்துல மற்றவர்கள் சிப்படி சாட்சி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா? நம்ம வெளிச்சம் வீசுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் இருள் சூழ்ந்திருக்கிறதா? சிலருடைய வாழ்க்கையில் இருள், லைட் உள்ள இருக்குது, அந்த வெளிச்சம் வெளியே வராதபடிக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய அந்த இருளை விளக்கி, அந்த
கரைகளை மாற்றி நல்ல வெளிச்சம் வீசுகிற விளக்காக ஒரு லைட்டாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மீகா 7:8-9 பாருங்க. மீகா 7:8-9. நானோ வென்றால் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சாத்தானே, என் எதிராளியே, என்னை முடக்கி விடலாம், முடக்கி விடலாம். இந்த பாவம், இந்த பாவ சோதனை, இந்த பலவீனத்தில் என்னை முடக்கி இருளில் உட்கார வைத்து விடலாம் என்று எண்ணுகிறாயோ, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். உன்னுடைய வாழ்க்கையில சிலர் எழும்பி பிரகாசித்த நீங்கள் அந்த வெளிச்சத்தை இழந்து, அந்த வெளிச்சத்தின் அந்த வல்லமையை இழந்து, இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில மங்கி எரிகிற திரிய போல காணப்படுகிறீங்க. ஒரு காரிருள் சூழ்ந்து இருக்கிறது. பிரச்சனை, பயம், வேதனை, வியாதி, துக்கம் என்கிற இருளை கொண்டு வந்து சாத்தானுடைய வெளிச்சம் வெளியே தெரிய விடாதபடி மூடி வைத்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது கர்த்தர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், பிசாசு கொண்டு வந்த இருளை விலக்கி கர்த்தர் உங்களை மறுபடியும் பிரகாசிக்க செய்ய போகிறார். 9 சொல்லுகிறார், கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஒரு சகோதரி ஒரு ஊழியக்காரிடத்தில் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு இருள் என்னை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. முன்பு ஜெபித்த மாதிரி என்னால ஜெபிக்க முடியல. ஜெபம் பண்ணா தேவ பிரசன்னத்தை உணர முடியல. அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது. சந்தோஷம் அதை இழந்துட்டேன், ஜெபிக்க முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, அப்படியே செயலற்று போனவனாக இருக்க, செயலற்று போனவளாக இருக்கிறேன், என்னால் தாகத்தோட தேடுகிறேன், முடியலை. வேதனையோடு சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் கேட்டார், எப்போதிலிருந்து இதை நடந்தது? நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகப்பட்டேன், நல்லா தான் ஜெபித்து கொண்டு கர்த்தருக்குள்ள நல்லா தான் இருந்தேன். ஒரு நாள் என் வீட்டின் வாசப்படியில் உட்கார்ந்து பைபிள் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த வழியாக ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் வந்தார். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஊழியக்காரராக தெரிந்தது. அதனால் அவர் வந்து எனக்கு என்னை பார்த்து பேசினார். பேசிட்டு சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார், உங்கள் வீட்டில் ஜெபிக்க சொன்னார் என்றார். முன்ன பின்ன அவர் எனக்கு தெரியாது. தன்னை ஊழியக்காரர் என்று அறிமுகப்படுத்தினார். ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு மூலம் ஜெபிக்க சொன்ன. இவருக்கு முன்ன பின்ன தெரியாத, எப்படி ஜெபிக்கிறேன்னு யோசித்தேன். ஆனால் அவர் சொன்னார், இல்லை கர்த்தர் தான் உங்களை என்னை காமிச்சாரு, நான் அதனால தான் இந்த பகுதியில் வந்தேன், இது எனக்கு புதிதான இடம், ஜெபிக்க சொன்னாருன்னு. இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கத்தில் ஊழியக்காரர்னு சொல்கிறாரு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி பயந்து தூரத்தில் போய் முழங்கால் போட்டுக்கொண்டாங்க. அவர் இங்கே போட்டால் கொஞ்சம் தள்ளி போய் முழங்கால் போட்டுக்கொண்டாங்க. சரி ஜெபிக்கலான்னு இவங்க கண்ணை மூடினா ஜெபித்து கொண்டிருந்தவர் அவர் எழும்பி வந்து இவங்க தலையில் கை வச்சிட்டார். கை வச்சு அவர் ஜெபிச்சுட்டு போயிட்டாரு. அவர் கை வைத்து ஜெபித்த நேரம் ஒரு இருள் வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டார். அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து எப்போ என் தலையில் கை வச்சு ஜெபிச்சாரோ அதிலிருந்து ஒரு இருள் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியல, எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி எனக்கு தெரிகிறது. பிசாசானவன் ஒரு பொய்யான கள்ள ஊழியக்காரனை அனுப்பி நல்ல ஜெபித்து கொண்டிருந்த அவர்களை ஒரு இருளுக்குள்ளே முடக்கிவிட்டான். அவனுக்குள்ள இருந்த இருளின் சக்தி, அந்த இருளின் வல்லமை, பிசாசின் வல்லமை இந்த மகளை அப்படியே முடக்கி விட்டது. அவங்க தேவ சித்தம் இல்லாமல் ஜெபிக்க இடம் கொடுத்ததுனால ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார் வேண்டான்னு. ஆனால் ஊழியக்காரன் அவனை அவர் சந்தோஷப்படுத்துவதற்கு சரி ஜெபிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு இவங்க நினைச்சா பிசாசு தந்திரமாய் வந்து இருளுக்குள் ஆக்கிவிட்டான். என் ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் தவறான ஒரு ஊழியக்காரர்கிட்ட உங்களுடைய தலையை கொடுத்துட்டீங்க. அவங்க சொன்னாங்க, நான் தலையை கொடுக்கல, அவராக வந்து ஜெபிச்சிட்டார். அதான் பிசாசனுடைய தந்திரம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை முடக்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இருள் உள்ளதாய் மாற்ற சாத்தான் அனுப்பி வைத்த ஒரு ஊழியக்காரன். அவர் பிசாசுக்கு ஊழியம் செய்கிற அவர் பைபிளை வைத்து கொண்டு அதனுடைய விளைவுதான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி இப்போ இந்த ஊழியக்காரை ஜெபித்த போது ஆவியானுடைய வல்லமை இறங்கினார். அந்த இருளின் கட்டுகள் தெரிப்பட்டது. மறுபடியும் சந்தோஷம், மகிழ்ச்சியோடு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க, துடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து விட்டார். மறுபடியும் ஒளி வீச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில இப்படி ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் அந்த இருளை மாற்ற போகிறார். பிசாசு உங்களை கொண்டு வந்து உங்களை முடக்கி வைத்திருக்கிற இருளின் வல்லமை அகற்ற போகிறார். நீங்கள் ஒளி வீச கூடாதபடி பயம், கலக்கம், திகில், இது ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, ஏதோ ஒரு வல்லமை உங்களை பிசாசு அதை கொண்டு வந்து மூடி வைத்திருக்கிறான். இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. மறுபடியும் நீங்கள் எளிமை பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரரை ஜெபிக்க அழைத்து கொண்டு வந்தாங்க. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழிய செய்தவர். இப்ப அவர் சொல்லுகிறார், மரண பயம், எனக்குள்ளே ஒரு மரண இருள், ஒரு பயம் வருகிறது. அதனால மரிப்பதற்கு பயம். ஒரு காலத்துல இயேசுக்குள்ள சந்தோஷமா இருந்தேன், எங்கும் இயேசுக்கு ஒரு தைரியமாய் பிரசங்கம் பண்ணி மகிழ்ச்சியா இருந்தேன், மரணத்து குறித்து பயப்படவே மாட்டேன். ஆனா இப்போ மரண பயம் சூழ்ந்திருக்குது. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, இரவும் பகலும் என்னை வாதிக்கிறது என்பதாய் சொன்னார். நல்ல ஒரு தேவ ஊழியக்காரர் ஏன் இப்படி ஆக வேண்டும்? ஆண்டவுடைய முகத்தை நோக்கின போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை ஊழியம் என்று அவன் செய்த போது, என் சித்தத்தை விட்டு விலகின போது என்னுடைய பாதுகாப்பு போய்விட்டார். அப்பொழுது சாத்தான் அவனை மேற்கொண்டு இருளுக்குள் ஆக்கிவிட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். நான் அவரோடு பேசி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஏதாவது செய்தீங்களா? ஒரு ஊழியன்னா கூட கர்த்தரிட்ட கேட்டு அவர் சொல்றபடி தானே செய்யணும். உங்க இஷ்டப்படி நீங்க ஊழியம் செய்றீங்களா? அவர் யோசித்து, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஊழியம் தானே, கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறோம், இயேசுவை தானே அறிவிக்கிறோம் நினைச்சிட்டேன் நானு. ஆனால் ஆண்டவர் சொல்லாததை செய்றீங்க. ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை உங்க விருப்பப்படி ஊழியம் செய்றீங்க. தேவ சித்தத்தை விட்டு நீங்க விலகின உடனே கர்த்தருடைய பாதுகாப்பு விலகிற்று. சாத்தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களை இருளுக்குள் ஆக்கி விட்டான். இப்ப என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அந்த தவறை அறிக்கையிடுங்க. அப்படி சொன்ன உடனே, ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத ஊழியத்தை செய்தது கூட பாவம் என்று உணர்கிறேன். அது ஒரு ஊழியம் தானேன்னு நினைச்சு செஞ்சிட்டேன், என்னை மன்னித்தரும். என்னுடைய அழைப்பு என்னை நீ எதுக்காய் தெரிந்து கொண்டீர்? அதை விட்டு வழி விலகிட்டேன். மன்னியன்னு சொன்னார் பாருங்க. ஆவியானவர் இறங்கினார், அவரை நிரப்பினார், அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பித்தார். பல நிமிட நேரம் அடக்கி கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னார், இத்தனையோ மாதத்துக்கு பிறகு இப்பதான் ஆவில விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கிறேன், என்னை சூழ்ந்திருந்த இருள் விலகி விட்டது என்று சொன்னார். இன்னைக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சிலர் இங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அந்த இருளை மாற்றி உங்களுக்குள்ளே மறுபடியும் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார், எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். அதற்காகத்தான் நீங்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம், ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம் மேகமாய் ஜெபிக்க போகிற எல்லாரும் ஜெபிக்க எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னை வெளிச்சமாய் தெரிந்து கொண்டீர், எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்டீர். என் வெளிச்சம் வீச கூடாதபடி, நான் பிரகாசிக்க கூடாதபடி என்னை சூழ்ந்திருக்கிற இருள் விலக வேண்டும். ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கிற இருள் விலக வேண்டும். ஆண்டவரே, இந்த இருளை மாற்ற வேண்டும். என்னை அடிமைப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில இருளை கொண்டு வந்து நான் பிரகாசிக்க கூடாதபடி, மன சோர்வை கொண்டு வந்து ஜெபிக்க விடாதபடி, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க விடாதபடி, என்னை மூழ்கி வைத்திருக்கிற, மூடி வைத்திருக்கிற இருள், அந்த சோர்வின் இருள், அந்த பாவ இருள், அந்த பலவீனத்தின் இருள், தேவ சித்தத்தை மீறினதினால் உண்டான இருள், இப்பொழுது என்னை விட்டு விலக வேண்டும். நான் மறுபடியும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இருளின் வல்லமை அழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குள்ள இருந்த அந்த இருளை நான் இழந்து விட்டதை உணர்கிறேன். என் இருள் மங்கி போனதை உணர்கிறேன். என்னுடைய திரியை நீ தீண்டி எழுப்ப வேண்டும். மறுபடியும் என்னை பிரகாசிக்க செய்ய வேண்டும். மறுபடியும் நான் மன மகிழ்ச்சியோடு நான் ஜெபிக்கிறவனாய் ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். ஆண்டவரே, திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். திரும்பவும் என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படி மங்கி எரிகிற என்னை பிரகாசிக்க செய்ய வேண்டும். என் வெளிச்சம் மங்கி கொண்டிருக்கிறது. முன்பு போல ஜெபிக்க முடியல, முன்பு போல ஒளிய செய்ய முடியல, முன்பு போல சந்தோஷமாயில்ல, எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். டிப்ரெஷன், மன அழுத்தம், பயம், சோர்வு என்று பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன்.
இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில என் திரி மங்கி எறிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, வெளிச்சம் வெளியே வரவிடாதபடி ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். வந்ததுகிற முயற்சங்க ஆண்டவுடைய அக்னி இப்ப உங்க மேல இறங்க போகிறாரு. உங்களுடைய வெளிச்சத்தை மங்க பண்ணின சாத்தானுடைய வல்லமை அழிய போகிறாரு. உங்களுடைய வெளிச்சத்தை மூடி வைத்த இருளின் வல்லமை அழிய போகிறாரு. கர்த்தருடைய அக்னி இறங்க போகிறாரு. மறுபடியும் எழுந்த பிரகாசிக்க முடியாய், மறுபடியும் எரிந்த பிரகாசிக்க முடியாய். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல வரப்போகிறாரு. கர்த்தருடைய அக்னி உங்கள் மேல வரப்போகிறாரு. எழும்பி பிரகாசிக்க முடியாய், எழும்பி பிரகாசிக்க முடியாய். ஆண்டவருடைய வெளிச்சம் உங்கள் மேல இறங்க போகிறாரு. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க போகிறாரு. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும், உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவும். பொல்லாத சாத்தான் கொண்டு வந்திருக்கிற அந்த பாவ இருள் விலகுவதாக, அந்த பலவீன இருள் விலகுவதாக, சாத்தான் கொண்டு வந்திருக்கிற பயத்தின் இருள் விலகுவதாக. இப்பொழுது உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். கழுவி சுத்திகரிக்கப்படுவார்களாக, கழுவி சுத்திகரிக்கப்படுவார்களாக. இருளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறோம். இருளை கொண்டு வருகிற பொல்லாதவனே, இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். அக்னி சுத்திகரிப்பின் அக்னி, பிரகாசிக்க செய்கிற அக்னி, இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாம்ச இருள் விலகுவதாக, சாத்தான் கொண்டு வந்த இருள் விலகுவதாக. அநேகரை ஜெபிக்க விடாதபடி, ஊழிய செய்ய விடாதபடி முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. அந்த பொல்லாத சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளிச்சம் வீச கூடாதபடி முடக்கி வைத்திருக்கிற ஆவிகள் விலகட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் நீங்கள் பிரகாசிக்க கூடாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வீச முடியாதபடி சில பகுதிகளை இருட்டாக்கி வைத்திருக்கிறார். அது மாம்சத்தின் கிரியைகள். உங்களுடைய சரீரத்தில் இருந்து வெளிப்படுகிற மாம்ச கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில சில பகுதிகளை இருட்டாக்கி வைத்திருக்கிறார். பிரகாசிக்க முடியல. அந்த வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல வெளிச்சத்தை காட்ட முடியல. அந்த மாம்ச கிரியைகள் சிலருக்குள்ள பொல்லாத பிசாசு கொண்டு வந்து போட்டிருக்கிற அந்த இருளின் வல்லமை உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்க முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறான். ஊழிய செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் ஒரு கலக்கம், பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம் என்று இன்றைக்கோடு அது ஒழிய போகிறது. மாம்சத்தின் கறி அழிய போகிறது.
சாத்தானுடைய இருளின் வல்லமை அழிய போகிறது. நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம் இறங்குகிறார். உங்கள் மேல இறங்குகிறார். உங்கள் மேல அக்கினியோ இறங்குகிறார். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆவியிலே இருளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும்படியாய் தேவ அக்கினி இறங்குகிறாரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை நாளிலே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட சங்கிலிகள் அருந்திடவே உமக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே உமக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட ஒட்டிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஒட்டிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒட்டிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அண்ணல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை பலமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். மங்கி எரிகிற திரியை தேவன் மறுபடி தீண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். மங்களாக எரிந்து கொண்டிருந்த நீங்கள் இனி பிரகாசமாய் எரிய போகிறீர்கள். மூடப்பட்டிருக்கிறவனுடைய விளக்கு எல்லாம் மூடி வைத்திருந்த சாத்தானுடைய கட்டுகள் இருளின் வல்லமை அழிக்கப்படுகிறது. இனி நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த எல்லைக்குள்ள இந்த அநேக அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறதை நான் பார்க்க முடிந்தது. உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆவி, இருளுக்குள்ளே முடக்கி வைத்திருந்த ஆவி, உங்களுடைய சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வந்து பிரகாசிக்க விடாதபடி தடுத்து வைத்திருந்த ஆவிகள் வெளியேறுகிறது. இது ஒரு விடுதலையின் நேரம். இது புதுப்பிக்கப்படுகிற நேரம். உங்களுடைய வெளிச்சம் தூண்டப்படுகிற நேரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே ஆண்டவர் உங்களை தூண்டி எழுப்பிவிட்டார். மறுபடி பிரகாசமாய் எரிய வைக்க போகிறார். நீங்கள் தான் வெளிச்சம்.
உங்களுடைய வெளிச்சத்துக்கு முன்னால பிசாசாகிய இருள் நிற்கவே முடியாது. உங்க மூலமா தான் உங்களுடைய கிராமத்துல, பட்டணத்துல, வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு கர்த்தருடைய வெளிச்சம் பரவ போகிறது. நீங்களே அந்த வெளிச்சம், நீங்க தான் அந்த வெளிச்சம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு சபையும் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்காக சில நிமிட நேர கருத்தா நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் பிரகாசிக்கணும். வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும். எல்லா சபையும் பிரகாசிக்கணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி நாம ஜெபிக்கலாம். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா சபைகளும் பிரகாசிக்கணும். ஆண்டவரே எல்லா சபைகளும் எரிந்து பிரகாசிக்கணும். ஆண்டவரே நல்ல வலதுகரத்தை உயர்த்தி நீங்களே ஜெபமண்ணுங்க, ஜெபமண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சபையை வெளிச்சமாக வைத்திருக்கிறார், ஒளியாக வைத்திருக்கிறார். ஆண்டவரே எந்தெந்த கிராமங்களிலே எந்தெந்த சபைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் எரிந்து பிரகாசிக்கணும். ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்து ஜெபமண்ணுங்க, ஜெபமண்ணுங்க, ஜெபமண்ணுங்க. சபைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபமண்ணுங்க, டினாமினேஷன் பெயர்களை சொல்லி ஜெபமண்ணுங்க. கர்த்தாவே நாங்கள் இத்தனை ஆயிரம் பேர் இணைந்த ஆண்டவரே, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே கர்த்தர் எழுப்பி இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக பிரகாசிப்பதாக எல்லா சிஎஸ்ஐ சபைகளுக்காக ஜெபிங்க, எல்லா சிஎஸ்ஐ சபைகளுக்காக ஜெபிங்க. நல்ல வாய்களை திறந்து ஜெபமண்ணுங்க. கர்த்தாவே நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஎஸ்ஐ சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சம் அங்கு பிரகாசிப்பதாக, கர்த்தருடைய ஒளி அங்கு பிரகாசிப்பதாக, ஆண்டவரே இருள் விலகுவதாக. எல்லா பெந்தெகோஸ்தை சபைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே எல்லா பெந்தெகோஸ்தை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்னி விழும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் அங்கு பிரகாசிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையில் நாமத்தினாலே ஆண்டவரே பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே வெளிச்ச வீசட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளை பிரகாசிப்பதாக ஜெபிங்க. வாய்களை திறந்து எல்லா லுத்தரன் சபைகளுக்காக ஜெபிங்க. எல்லா லுத்தரன் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்காக ஜெபமணுங்க. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாரநாதா சபைகளுக்காக ஜெபமணுங்க. சர்ச் ஆஃப் காட் சபைகளுக்காக ஜெபமணுங்க. சால்வேஷன் ஆர்மி சர்ச்சுகளுக்காக ஜெபமணுங்க. கத்தோலிக்க திருச்சபைகளுக்காக ஜெபமணுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக, கர்த்தருடைய வெளிச்சம் வீசுவதாக, கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். வைராக்கியமா வைராக்கியமா ஜெபிங்க. எந்தெந்த சபைகளுக்குள்ள என்னென்ன இருள் காணப்படுகிறதோ எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறும்படியாக ஆள்காட்டி விரலை நீட்டி கட்டளையிடுங்கள். இருள்கள் விலகும்படியாக. பாரம்பரியமாகிய இருள், சடங்காச்சாரமாகிய இருள், சுயநலமாகிய இருள், மனுஷ சட்ட திட்டங்களாகிய இருள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஒவ்வொரு சபைகளை விட்டு இப்பொழுதே வெளியேறுவதாக. கள்ள உபதேசமாகிய இருள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. கள்ள தீர்க்க தரிசனமாகிய இருள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. போலி ஆராதனை என்கிற இருள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. போலி அற்புதம் என்கிற இருள் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதாக. அல்ல ஆள்காட்டி விரலை நீட்டி அந்த பொல்லாத இருளின் வல்லமைகளை, இருளை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டிந்து கொள்ளுங்க, கட்டிந்து கொள்ளுங்க, கட்டிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறுவதாக, இருளின் வல்லமைகள் வெளியேறுவதாக, இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சபையில வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு சபையில வெளியரங்கமாவதாக. உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொன்னீரே, ஜாதிகள் வருவார்கள் என்று சொன்னீரே,
ஆண்டவரே சபையில் இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து ராஜாக்கள் வருவார்களாக, ஜாதிகள் வருவார்களாக, கடற்கரையின் திரள் கூட்டம் ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே, அப்படி பிரகாசம் உண்டாவதாக, கர்த்தாவே பிரகாசிப்பார்களாக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சபைகள் பிரகாசிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட். அடுத்தபடியாக சபையில் இருக்கிற ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபமண்ண போறோம். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி நாம ஜெபமண்ணலாமா? யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காயிருந்தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காயிருந்தான். எங்க சபையில் இருக்கிற ஐந்து விதமான ஊழியர்களும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருக்கணும் ஆண்டவரே. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்க கூடாது ஐயா, யாருக்குள்ளேயும் இருள் இருக்க கூடாது ஆண்டவரே, யாருக்குள்ளேயும் பணாசு இருக்க கூடாது ஆண்டவரே, யாருக்குள்ளேயும் சுயநலம் இருக்க கூடாது ஆண்டவரே, யாருக்குள்ளேயும் பெருமை இருக்க கூடாது ஆண்டவரே, ஆண்டவரே யாருக்குள்ளேயும் பேர் வாங்கணுங்கிற என்ன இருக்க கூடாது ஐயா, கர்த்தருடைய மகிமையை திருடணுங்கிற என்ன இருக்க கூடாது. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு ஆண்டவரே, எங்க தேசத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களும் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவரே இந்த தேசத்துல பிரகாசிக்கணும். நல்ல வாயை திறந்து ஜெபிங்க, நல்ல கைகளை உயர்த்தி ஜெபிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொரு பேரையும் கர்த்தாவே நீர் மாற்றுவீராக. எல்லா அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறோம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா தீர்க்க தரிசிகளுக்காக ஜெபிக்கிறோம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தாவே அவர்களை மாற்றுவீராக. எல்லா சுவிசேஷகர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒவ்வொரு சுவிசேஷகர்களையும் கர்த்தாவே நீர் மாற்றுவீராக. எல்லா போதகர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக, யோவான் ஸ்நானகனிகளாக ஆண்டவரே எழும்புவார்களாக, கர்த்தருக்காக எழும்புவார்களாக ஆண்டவரே. இருள் விலகட்டும் ஆண்டவரே, எந்த ஊழியக்காரன் மேலையும் இருள் பிடிக்கவே கூடாது ஐயா, எந்த ஊழியக்காரன் மேலையும் இருள் தொடவே கூடாது ஆண்டவரே, இருள் தொடவே கூடாது ஐயா. கர்த்தருடைய வெளிச்சம் ஆண்டவரே அவர்களை மூடுவதாக, அவர்களை மூடுவதாக. எல்லா ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. சில ஊழியக்காரர்கள் இருளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இருளை பரவ செய்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை அவங்க மேல இறங்கணும், அந்த இருள் அவளை விட்டு வெளியேறணும். அங்க போகிற இடத்துல இருள் பரவுகிறது, இருள் பரவுகிறது. அவர்கள் ஆராதனை நடத்தும் பொழுது வாலிபர்களுக்குள்ள இருள் பரவுகிறது, இச்சைகள் பரவுகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அப்புறப்படுத்தணும், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அப்புறப்படுத்தணும். அல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி ஜோமனுங்க. ஆண்டவரே இருளினால் நிரப்பப்பட்டு ஒரு ஊழியக்காரன் கூட ஆண்டவரே இந்தியாவில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையில நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. பேதுருவை போல பயன்படுத்துவீராக, பவுலை போல பயன்படுத்துவீராக, ஆதி அப்போஸ்தலர்களை போல ஆண்டவரே நீர் பயன்படுத்துவீராக ஐயா. ஆண்டவரே பரவ செய்கிறவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம் பரவினது ஆண்டவரே, வெளிச்சம் பிரகாசித்தது ஐயா. அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும் ஆண்டவரே, கர்த்தாவே அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும் ஐயா, ஆண்டவரே அப்படிப்பட்ட நாட்கள் வருவதாக. ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறபடினாலே எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய தேசம் எங்கிலும் இருக்கிற, நம்முடைய தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம்பண்ண போறோம். எல்லா கிறிஸ்தவர்கள், எல்லா ஊழியர்கள் கடைசி காலை எழுப்பதல்ல, அத்தனை கிறிஸ்தவர்களும்
வல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை அறிவிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க, கர்த்தரை நிரூபிக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை நிரூபிக்கிறவர்களாக இருப்பார்கள், எலியாக்களாக இருப்பார்கள், வானத்தை அடைக்கிறவர்களாக இருப்பார்கள், வானத்தை திறக்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய நிழலிலே வல்லமை வெளிப்படும், அவருடைய வார்த்தையிலே வல்லமை வெளிப்படும். அப்படிப்பட்ட காலம் சீக்கிரமாகவே வரப்போகிறது. தமிழ்நாட்டிலே சீக்கிரமாகவே வரப்போகிறது, இந்தியாவிலே சீக்கிரமாகவே வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் காலம் மிக சமீபத்தில் இருக்கிறது, மிக சமீபத்தில் இருக்கிறது. அஞ்சு வயசு பாலகன், அஞ்சு வயசு பாலகன் லேகியோனை துரத்துவான், லேகியோனை துரத்துவான். உங்க வீட்டில் இருக்கிற அஞ்சு வயசு பாலகன் லேகியோனை துரத்துவான். எத்தனை ஆயிரம் பிசாசும் அவனுடைய வார்த்தைக்கு முன்னாலே நிற்க முடியாது. உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் தேசத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை உரைப்பார்கள், எலியாக்களா எழும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல், அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இந்தியாவுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, கர்நாடகாவுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, யாமின் ஆந்திராவுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, தென் மாநிலங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லா வாயை திறந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டவரே அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம், ஜபிக்கிறோம். அல்ல சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜபிங்க. ஒரு வல்லமையின் எழுப்புதல் வெளிப்பட போகிறது, வல்லமையின் எழுப்புதல் வெளிப்பட போகிறது. அதற்கு ஒரு பெரிய அடையாளம் தான் இப்ப நம்ம பார்க்கிற சின்ன சின்ன உபத்திரவங்கள், சின்ன சின்ன உபத்திரவங்கள் வரும் பொழுது அங்கே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் யார் என்பது இந்த தேசத்திலே நிரூபிக்கப்படும், அது நிரூபிக்கப்படும். உங்க சபை ஊழியர் மூலமா நிரூபிக்கப்படும், உங்க சபை வாலிபன் மூலமாக அது நிரூபிக்கப்படும், உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மூலமாக அது நிரூபிக்கப்படும், ஒவ்வொரு வீடுகளிலே நிரூபிக்கப்படும், ஒவ்வொரு ஸ்கூல்களிலே நிரூபிக்கப்படும், ஒவ்வொரு கல்லூரிகளிலே நிரூபிக்கப்படும், ஒவ்வொரு கிராமங்களிலே நிரூபிக்கப்படும். ஜெபிங்க, 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 ஐராக்கியமா ஜெபிங்க. கர்த்தர் யார் என்பதை இந்த தேசம் அறியணும் ஐயா. அதுதான் எழுப்புதல், எழுப்புதல் அதான் நடக்கும். கர்த்தர் யார் என்பது வெளிப்படும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது வெளிப்படும். அல்ல கைகளை உயர்த்தி, அல்ல வாயை திறந்து அப்படிப்பட்ட வல்லமையின் எழுப்புதல், அக்னி எழுப்புதல் எங்கள் தேசம் எங்க பற்றி எரியட்டும், அந்த வெளிச்சம் வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இருளை ஆண்டவரே விளக்குகிற ஆண்டவரே, அந்த வெளிச்சம் ஒவ்வொரு வாலிபனுக்குள்ள இறங்கட்டும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ள எழுப்பு இறங்கட்டும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவரே ஐராக்கியமா ஜெபிங்க, ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எலியாக்களை எழுப்புங்க ஆண்டவரே, எலிசாக்களை எழுப்புங்க ஆண்டவரே, பவுல்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பேதுருக்கள் எழும்புவார்களாக, வானத்தை அடைக்கிறவர்கள் எங்கள் தேசத்துல எழும்புவார்களாக. கர்த்தாவே நீர் எழுப்புவீராக, ஆண்டவரே நீர் எழுப்புவீராக. எழுப்புதல் அக்னியே ஆண்டவரே நீ போடுவீராக. அப்படாதீங்க, 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 ஐராக்கியமா ஜெபிங்க. பலத்த அக்னி இறங்க போகிறது, பலத்த அக்னி இறங்க போகிறது, பலத்த காற்று இறங்க போகிறது. இந்தியாவிலே பலத்த காற்று பெந்தேகோஸ்தே நாளில வீசின மாதிரி இட்டி முழக்கமோ அந்த சத்தத்தோடு பலத்த காற்றா இறங்க போகிறா. அதை அப்படியே கற்பனை பண்ணி ஜெபிங்க. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தை கண்ணுக்கு முன்னாலே நிறுத்தி ஜெபனுங்க. ஆண்டவரே 68 முகாம்கள்ல இதுக்கு நாங்க ஜெபிச்சிருக்கிறோமே, 69வது முகாமல நின்று ஆண்டவரே நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, அக்னிமயமான நாவுகள் இறங்குகிறத ஆண்டவரே நாங்க பார்க்கணும். ஆண்டவரே இட்டி முழக்கமும் அந்த சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே பெருமலையின் இறைச்சல எங்கள் தேசத்துல நாங்கள் பார்க்கணும் ஐயா. கர்த்தாவே பார்க்கணும். ஆண்டவரே பலத்த காற்று வீசுகிறத ஆண்டவரே நாங்கள் பார்க்கணும். நல்ல வைராக்கியமா ஜெபிங்க, ஜெபிங்க. Yes, hallelujah, hallelujah. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பூமியின் மேல் அக்னியை போட வந்து பச்சி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. பச்சி எரிவதாக ஐயா, பச்சி பரவுவதாக, பச்சி பரவுவதாக, பச்சி பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பச்சி பரவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கற்பற்றி பரவட்டும் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah, hallelujah.
ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிற ஐயா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கடைசியாக ஆதி திருச்சபை போல ஆண்டவரே, அந்த காலத்தில் அந்த எழுப்புதலை போல ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அந்த எழுப்புதல் அக்கினி ஆண்டவரே, பற்றி பரவன ஆண்டவரே, பற்றி பரவன ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஜோமனலாம, ஆதி திருச்சபையில் என்ன நடந்ததோ அது இந்தியாவில் நடக்கணும் ஆண்டவரே, எங்கள் ஊரில் நடக்கணும் ஆண்டவரே, எங்கள் சபையில் நடக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில் ஒரு ஜெப எழுப்புதல் உண்டானது, ஒரு ஜெப எழுப்புதல் உண்டானது, ஒரு ஜெப எழுப்புதல் பரவி கொண்டே இருந்தது, ஒரு ஜெப எழுப்புதல் பரவி கொண்டே இருந்தது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதலுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் அதை போட்டிருக்கிறாரு, இன்னும் அது பரவணும், இன்னும் அது பரவணும், இன்னும் அது பரவணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஐயா, ஜெப எழுப்புதல் பரவுவதாக. ஆண்டவரே ஜெப எழுப்புதல் பரவுவதாக, ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் ஆண்டவரே, ஆண்டவரே பரவட்டும் ஆண்டவரே. சுத்திகரிப்பின் எழுப்புதல் பரவுவதாக, ஒரு வல்லமையின் எழுப்புதல் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பரவுவதாக, ஒரு வசனம் எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பரவுவதாக, ஒரு சுவிசேஷம் எழுப்புதல் எங்கள் தேசத்திலே பரவுவதாக. ஆண்டவரே பரவட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமையின் எழுப்புதல் எங்கள் தேசத்திலே பரவட்டும் ஆண்டவரே. கத்தாவே பரவட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், பரவட்டும் ஆண்டவரே. கத்தாவே பரவட்டும் ஆண்டவரே, பரவட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா எழுப்புதல் காலத்தில் சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகினது, சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகினது. ஒரு சபை சின்ன சபைனா குறைஞ்சது 1000 விசுவாசிகள் இருக்கணும், 1000 விசுவாசிகள் இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அதே மாதிரி ஆண்டவரே சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே, சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஜோமனுங்க, நல்ல கைகளை உயர்த்தி ஜோமனுங்க. ஒரு சின்ன சபைன்னா அதில் 1000 பேர் இருக்கணும் ஆண்டவரே, 1000 பேர் இருக்கணும் ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க சகோதரி, வாயை திறந்து கேளுங்க சகோதரா. கர்த்தாவே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவரே வளர்ந்து பெருகுவதாக, 1000 மடங்கு ஆண்டவரே வளர்ந்து பெருகுவதாக. தென்கொரியா தேசத்தில் செய்தீரே, இந்தியாவிலே கத்தர் செய்வீராக. 10 லட்சம் பேர் இருக்கிற சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, 5 லட்சம் பேர் இருக்கிற சபைகள் இந்தியாவிலே எழும்பட்டும் ஆண்டவரே, 25 லட்சம் பேர் இருக்கிற சபைகள் இந்தியாவிலே எழும்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் எழுப்புவீராக, கர்த்தாவே நீர் எழுப்புவீராக. சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகுவதாக. ஆலயம் இல்லாத கிராமமே வேண்டாம் ஆண்டவரே, சபைகள் இல்லாத கிராமமே வேண்டாம் ஆண்டவரே. எல்லா கிராமங்களிலும் ஆண்டவரே சபைகள் எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டபடியினால எல்லாரும் ஆர்ப்பரி தாண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.